வணக்கம். இத்தருணத்தில் இந்நிகழ்வை நடத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டிய ஆரி மீடியாவின் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் இளைய பெருமாள் அவர்களுக்கு என் முதல் கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்நிகழ்வில் பங்காற்றிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களின் பெற்றோர்களுக்கும் எங்களின் மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வின் நோக்கமே நம் முன்னோர்களின் வாழ்வியலையும் நம் முன்னோர்களின் அறிவையும் வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படைகள் தான் நாம் இந்நிகழ்வையை நடத்தினோம். அடிப்படையில் இது போட்டி சார்ந்ததாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம் வீட்டில் அப்பா அம்மா தங்க தம்பி அவர்களை பற்றி இன்னொருத்தவங்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அது வெறும் புரிதலை ஏற்படுத்தும் ஒரு இடமாக தான் அமையும் அல்லவா? அதே போல் இந்நிகழ்வும் நம் குடும்பத்தாரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதில் பங்கெடுத்த அனைத்து மாணவ செல்வங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலிருந்து வழுவாமல் ஆணித்தரமாக தங்களின் கருத்துக்களை பதிவிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இதில் பங்கு பெற்ற குழந்தைகளில் நிறைய பெண் பிள்ளைகள் இருந்தது. அவர்கள் கூறிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு பிரமிப்பூட்டுவதாக அமைந்தது. இத்தருணத்தில் எனக்கு என் சிந்தனையில் கரைந்த ஒரு அரசனை பற்றி உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவரின் பெயரோ பாரி. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் தான். நம் பள்ளி பாட புத்தகத்தில் ஒருவரி செய்தியாக நமக்கு அறிமுகமான ஒரு நபர். முல்லைக்கு தேர் கொடுத்தது பாரி. அதுதான் அந்த ஒருவரி செய்தி அல்லவா? ஆனால் அது மட்டுமல்ல, அவரின் வாழ்வியல் இன்னும் பற்பல சாதனைகளை அந்த பாரி என்பவன் செய்தான். பாரி என்பவன் ஒரு அரசனாக அல்லாமல் ஒரு தலைவனாக, மக்களின் தலைவனாக, இயற்கையின் தலைவனாக அறியப்பட்டான். மூவேந்தர்களும் ஒன்று சேர்ந்து எதிர்த்த ஒரே வேளிர் குல தலைவன் அவன்தான். கபிலர் தன்னுடைய பாடல்களில் பாரியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். பாணர்கள் என்று கூறும் மனிதர்கள் நாடு நாடாக சென்று பாட்டின் மூலமாக மன்னர்களையும் மக்களையும் மகிழ்வித்து அதன் மூலமாக பொருள் ஈட்டுபவர்கள் பாடர்கள். அவர்களின் பாடல்களின் மூலமாக மட்டுமே நாம் பாரியை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஒரு முறை கபிலர் சொன்னார், மூவேந்தர்களும் ஒன்றாக இணைந்து பாரி நாட்டின் மீது படையெடுத்து செல்லலாம் என்று. அதற்கு கபிலர் சொல்கிறார், உங்களுக்கு பாரி ஆளுகின்ற அந்த பரம்பின் பகுதி வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் பாணர் வேஷம் பூண்டு, அதாவது ஒரு புலவன் வேஷம் பூண்டு அவனிடம் சென்று பாடி அவன் மனதை மகிழ்வித்து அவனிடமிருந்து நீங்கள் உங்கள் நாட்டை தாருங்கள் என்று கேட்டால் நிச்சயமாக தருவான். அவ்வளவு வள்ளல் தன்மை கொண்டவன் பாரி. நமக்கு எல்லாருக்குமே வள்ளல் அப்படி என்றால் நினைவில் வருவது கர்ணனைத்தான். கர்ணனை காட்டினும் பல மடங்கு உயர்ந்த இடத்தில் உள்ளவன் நம் பாரி. ஆரம்பத்தில் மக்களானது இனக்குழுக்களாக பிரிந்திருந்தனர். அந்த ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அப்படி இனக்குழுக்களின் பாதுகாப்புக்காக தலைவனானவன் உருவானான். நாளடைவில் அது அப்படியே மருவி 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 தலைவனின் பாதுகாப்புக்காக மக்களானவர்கள் உருவானார்கள். சேமிக்கும் செல்வங்களை சம பங்காக பிரித்து அளிப்பதற்கு ஒருவன் தேவைப்பட்டான். அவனை தலைவனாக கொண்டார்கள். பிறகு அந்த தலைவனுக்கு கொண்டு சேர்ந்த பிறகு மீதம் இருக்கும் செல்வங்கள் மட்டும்தான் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் என்ற நிலை உருவானது. ஆனால் பாரியின் தேசத்தில் அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. எவ்வளவு உயர்ந்த செல்வமானாலும் எவ்வளவு உயர்ந்த அமுதமானாலும் முதலில் அவர்களின் குல மூதாதையர்களுக்கு தான் தருவார்கள். அதன் பிறகுதான் பாரியும் மற்றவர்களும்.
இயற்கையை அனைத்து இயற்கைக்கும் அரசனாக இருந்த ஒரே தலைவன் நம் பாரி மட்டுமே. அவன் வெறும் மக்களுக்காக மட்டுமே சிந்திக்காமல் தன் நாட்டின் உள்ள அனைத்து உயிர்களுக்குமாக சிந்தித்த ஒரே மனிதன் அவன். இன்றைய தலைமுறையினருக்கு நாம் நிறைய அவனை பற்றி கூற வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தலைவனானவன் மக்களின் பிரதிநிதியாக அறியப்படுகிறான், மக்களின் சேவகனாக அறியப்படுகிறான். மக்களின் சேவகர்களாக அறியப்பட்ட தலைவர்கள் நாளடைவில் மக்களின் அரசனாக மாறிப்போனார்கள். வணிகம் பேரரசுகளை சுழற்றும் சக்கரமாக உருவானது. பேரரசுகளின் இயக்கமே வணிகத்தின் பாலை முடிவானது. இப்படி வணிகமானது மனிதனின் பேராசையை வளர்த்தது. ஆனால் இவை எவற்றிற்கும் அடிப்படையாத ஒரு தலைவன் பாரி என்றே கூற வேண்டும். தன் மக்களுக்காக, தன் மக்களின் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்த ஒரே தலைவன் பாரி மட்டுமே. நம் வருங்கால தலைமுறைக்கு நம் பாரியின் வாழ்க்கையை, வாழ்வியலை கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களின் பெயர் பட்டியல் உள்ளது. அவற்றில் 3வது இடத்தை பிடிப்பவர் வன்னிய கைலாஷ் என்ற மாணவன். அவர் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டார். மிகவும் அற்புதமாக அவர் பேசினார், ரொம்ப ஆழமாகவும் பேசினார். இடையில் அவர் பயன்படுத்திய திருக்குறள் மிகவும் ஏற்புடையதாக இருந்தது. தொடர்ந்து அதுபோல அவரது பேச்சிலும் வாழ்வியலிலும் திருக்குறளானது அவருடன் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு 3 பரிசு தருவதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. 2வது பரிசு மோக்ஷா என்ற மாணவிக்கு. அவர் கரிகாலனை பற்றி தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டார். வெறும் கரிகாலனின் வாழ்வியலை மட்டும் கூறாமல் கரிகாலன் என்ற பெயர் எதனால் வந்தது என்றும் அவர் குறிப்பிட்டது வியக்க வைத்தது. மேலும் தன்னுடைய முழு பேச்சிலுமே அந்த வீச்சு குறையாமல் அவர் பார்த்து கொண்டார். ஒரே ஒரு சின்ன பிசறு என்னவென்றால், எழுந்து நின்று தன்னுடைய உடல் வாகின் மூலமாகவும் சற்று பேசிட்டிருந்தால் முதல் தகுதி பெற்றிருப்பார் என்று நாங்கள் கருதுகின்றோம். மற்றபடி மற்ற அனைத்திலும் அவர் தேர்ச்சி பெற்றதால் அவருக்கு இந்த 2 இடம். 1 இடம் ஸ்ரீஹரிணி என்ற மாணவிக்கு. எந்த இடத்தில் ஏற்ற வேண்டுமோ அந்த இடத்தில் ஏற்றியும், எந்த இடத்தில் இறக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இறக்கி பேசியும் தனது பேச்சில் அவர் வெளிக்காட்டினார். அவரது கருத்துக்கள் மிக மிக ஆழமாக இருந்தது. அவருடைய பேச்சின் தொனி மிகவும் ஈர்ப்புடையதாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன கருத்து கூற வேண்டுமென்றால், அவர் ஒரே இடத்தை மட்டுமே பார்த்து கொண்டு பேசுவது வருங்காலத்திற்கு வேண்டாம். அங்கே இங்கே மக்களையும் பார்க்க வேண்டும். கேமரா இருந்தால் கேமராவையும் பார்த்து கொண்டு பேச வேண்டும். அப்பொழுது இன்னும் அது தத்ரூபமாக தன் பேச்சின் வெளிப்பாட்டின் மூலமாக இருக்கும். இந்த 3 இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கு ஆரி மீடியா சார்பாக என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் திறமையின் காரணமாக 2 சிறப்பு பரிசுகள் கொடுக்கணும்னு எங்களோட குழுவில் முடிவு பண்ணியிருந்தோம். அது முதல் யாருக்கு அப்படின்னா, ராஜா ராஜ சோழனை பற்றி கூறிய அதித்தி என்ற மாணவிக்கு. அவருடைய இனிமையான குரலில் அந்த மனனை பற்றி கூறியது அவ்வளவு அழகாகவும் பார்ப்பதற்கு கேட்பதற்கும் இனிமையாகவும் இருந்தது என்று கூற வேண்டும். அவருக்கு சிறப்பு பரிசு முதலில். 2வது தைரியத்துடன் மிகவும் சுலபமாக இலகுவாக காமராஜரை பற்றி பேசிய நொபிஷா என்ற பெண்ணிற்கு அடுத்ததாக ஒரு சிறப்பு பரிசு தரப்போகிறோம். இதுவை இந்த பரிசுகள் எல்லாமே உங்களின் இமெயில் ஐடிகளை தொடர்பு கொண்டு நாங்கள் அதை பற்றிய விவரங்களை தெரிவிப்போம் கூடிய விரைவில். வாழ்த்துக்கள். இந்த 2 பரிசுகளை வென்ற
மாணவிகளுக்கும் மற்றும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்வில் மென்மேலும் இதுபோல் பல சாதனைகளை படைக்க எங்களின் வாழ்த்துக்கள். நன்றி.